ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற ஒரு டிப் தான் காட்ட போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட்டு பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்யூடு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க, இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோப் பவுடர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த சோப் பவுடர் யூஸ் பண்ணாலும் அதை ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இன்னி ஒரு பொருள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கோல்கேட் நான் எடுத்து வச்சுருக்கேங்க, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம போட்டிருக்கிற கோல்கேட் வந்து இந்த தண்ணியில் நல்லா வந்து இந்த மாதிரி கை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கோல்கேட் நல்லா கரைஞ்சி வருங்க. இப்போ இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாங்க. இந்த பொருள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு அரை போல் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க, அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாங்க. நான் சொன்ன பொருள் பூரா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க, எதுவுமே வந்து நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டியதே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஈஸியாக நம்ம பெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பாப்பாக்களோட பழைய சாக்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க, அந்த சாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேங்க. நீங்கள் சாக்ஸுக்கு பதில் எதாச்சும் துணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, காட்டன் துணி இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற சாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த சாக்ஸை வந்து நம்ம கையில் போட்டுக்கலாங்க. நான் எதனால் சாக்ஸ் எடுத்திருக்கேன்னா, அப்போ தான் நம்ம துடைக்கும் போது வந்து நம்மளுக்கு துணி அங்கே இங்கே நழுவாதுங்க, ஒரே மாதிரி தொடச்சி விடலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு சைடு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த ஒரு சைடு ஃபுல்லாக இப்போ தொடச்சாச்சுங்க. இதே மாதிரி பெட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த லிக்யூட் தண்ணியில் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணி எடுத்து இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிக்கலாங்க. பாருங்கள், எந்தளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா முக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா சுத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. பிழிஞ்சிட்டு இப்போ பெட்டு ஃபுல்லாக நல்லா நீட்டாக தொடச்சி விடலாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூரின் பெட்லேயே போயிடுவாங்க, அதனால் ஒரு பேட் ஸ்மெல் மாதிரியே பெட்டில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன் டைம்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பெட்லேருந்து எந்த கெட்டபாடையும் அடிக்காதுங்க. பெட்டும் எப்பயுமே வந்து நல்லா வாசமாக இருக்குங்க, பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் நம்ம பெட்டில். இப்போ பெட்டு நல்லா காயிட்டுங்க. பெட்டு காஞ்ச பிறகு பார்க்கலாங்க. பாருங்கள் பெட்டு நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரே ஒரு பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பவுட்ருனாலும் சரிங்க, இந்த பவுட்ரு வந்து இந்த மாதிரி மெத்தையில் இந்த ரெண்டு சைடு ஓரங்களில் இந்த சைடுகள்லாம் நல்லா போட்டு விடலாங்க. எதனால் இப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்குங்க, குழந்தைகளாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பொருள் அங்கங்கே போட்டுருவாங்க, அதனால் குட்டி குட்டி எறும்பெல்லாம் அதிகமாக வந்துடுங்க. இந்த மாதிரி பவுட்ரு போட்டு விட்டிங்கன்னா இந்த பவுட்ரு வாசத்துக்கு எந்த எறும்புமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கட்டல் ஃபுல்லாக நல்லா பவுட்ரு போட்டு விட்டாச்சுங்க. இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஓரங்களில் இந்த சைடுகள்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாங்க இந்த பவுட்ரு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கட்டலில் ஒரு எறும்பு கூட வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக தொடச்சாச்சுங்க. இப்போ நம்ம பெட் கவர் போட்டுக்கலாங்க. மெயினாக வந்து இந்த ஓரங்களில் சைடுகளில் மட்டும் நல்லா தொடச்சி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா தொடச்சாச்சுங்க. இப்போ பெட் கவர் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி மெத்த விரிப்பு போட்டுக்கோங்க.